அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினாரோடும் திருவினாரோடும் அச்சலக்கண பத்ததியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தவளை பதிவிட்டுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாதகம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடத்த வந்து அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான வந்து வலி வேதனைகள் வந்து இருக்குது. அது ஏன் எப்படி அப்படிங்கிறதையும், அதனால் அவரை வந்து சரியாக வேலைக்கு கூட போக முடியல, வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது ஏன் அப்படிங்கிற நினைவில் பார்ப்போமே. இவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம மிதுனமாக இருக்குது சரிங்களா. இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய துலாமாக இருக்குது. துலாம் அப்படின்னு வரும்பொழுது இந்த துலாமுக்கு 3, 6 அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் கொண்டவர் யாருன்னா குரு பகவான். 3 அதிபதி அப்படின்னா குரு 6 இருக்கார். அப்போனா 3 நம்மளுடைய ஆசிரியர் உயர்திரு புதனமூர்த்தையா தொண்டை தோள்பட்ட கழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதன் அடிப்படையில் இந்த ஜாதகர் வந்து தோள்பட்டை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கிறாரு சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா 6 பதத்தில் குரு பகவானுடைய 5 பாதை 1, 2, 3, 4, 5 இந்த 10 வீட்டை பார்க்கறனால வேலைக்கு போக முடியல. இது போக அவருடைய 7 பார்வை 12 இடம் பார்க்கறனால மருத்துவம் சார்ந்த விரயங்கள் போய்கிட்டு இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த குருவோட 1 பார்வை 2 வீட்டை பார்க்கறனால இவருக்கு வந்து வருமானம் தடையாகுது. அதாவது வேலைக்கு போக முடியல, விரயங்கள் போகுது, வருமானம் வந்து தடையாகுது அப்படிங்கிறத யார் உணர்த்துறா? குரு. ஏன் 3 அதிபதி 6 3 அப்படின்னா தொண்டை தோள்பட்ட கழுத்து பகுதிக்குரிய காரகரத்தாக இருக்கிற குரு பகவான், 6 அப்படின்னா நோய் வியாபாரத்தனாகவே மாட்டிக்கிட்டாரு. அங்கேருந்து அவர் பார்க்கறனால வேலைக்கு போக முடியல, பண விரயமாகுது, வருமானத்தை தடைகள் இருக்குது சரிங்களா. இது போக பார்த்தீங்கன்னா 2, 7 அப்படின்னா ஆதிபத்தியங்களை கொண்ட நம்மளுடைய செவ்வாய் பகவான் 12 வீடு அப்படின்றத இருக்கனால 12 இடம்ங்கிற விரையாதிபதி இடத்துல இருந்து கேது பகவானும் இந்த 6 வீட்டையே பார்ப்பதனாலையும் விரயங்கள் கடன் நோய் சார்ந்து போகணுன்றது. 7 இடத்துல இருக்கிற விரையாதிபதி இடத்துல இருக்கிற செவ்வாய் தன்னுடைய 4 பார்வையால் இந்த 3 வீட்டையே பார்க்குறாரு அப்படின்னாலையும் தன்னுடைய 7 பார்வையால் இவரும் 6 பார்க்குறாரு, தன்னுடைய 8 பார்வையில் 7 பார்க்குறாரு அப்படின்னால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து கசந்த வாழ்க்கையாக இருக்குது. அந்த நம்மளுக்கு வந்து இந்த தோள்பட்டைன்னு சொல்கிறோம்ல இந்த இடத்துல வந்து வேதனை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது சரிங்களா. போதாக்குறைக்கு இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற நம்முடைய சுவாதி ராகுபவன் எங்கே இருக்காரு? அவரும் 6 இடத்துல இருக்கார். அப்போனா இவங்க வந்து கடுமையான உடல் உபாதையில் இருக்கிறாங்கங்கிறத இந்த அச்சலக்கண பத்ததி அப்படின்னு அந்த ஜோட முறையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக விளக்குது சரிங்களா. அப்படி இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் கொஞ்சம் இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் கசப்பான வாழ்க்கையாக தான் இருக்குது அப்படின்னாலும் ஒரு சில தான தர்மங்கள் நம்ம செய்யும் பொழுது சரிங்களா இந்த நோயாகப்படுற தன் வந்து நம்மை நம்ம தற்காத்துக்கிட முடியும் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஜாதகத்துக்கு வந்து விளக்கி சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க கோயில் குளங்கள் அது மாதிரின விஷயத்துக்கு ஒரு தான தர்மங்கள் செய்வதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வருகின்ற உடல் உபாதை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரிங்களா. இப்படி எளிய வகை ஜோடமாக இருக்கிற நமது அச்சலக்கண பத்ததி ஜோட முறையை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் உயிர் திரு போரமுத்தையாவுக்கும் அவர் வழி செல்ல அனைத்து முத்தமாகும் இந்த தினத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஒரு ஜாதகத்தை பார்த்தனமே இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, இதனால் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குங்கிறத இலகுவாக எடுக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறை அச்சலக்கண பத்ததி ஜோட முறை அப்படிங்கிறதும் நம்மளோட சேனல்ஸில் அப்படி வீடியோஸ் வரும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.